அருகே உள்ள தலைகநல்லூர் பொன் காளியம்மன் கோயிலில் தீப்பந்த திருவிழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீப்பந்தம் ஏதி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுக்கோட்டை மாவட்டம் செவலூர் கிராமத்தில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு ஐரை, கட்லா, விரால் உள்ளிட்ட மீன்களை ஆர்வத்துடன் பிடித்துச் சென்றனர். கோவை மாவட்டம் ஆனைமலையில் மெக்சிகோ நாட்டு பெண்ணுக்கும் தமிழ்நாட்டு இளைஞருக்கும் திருமணம் நடைபெற்றது. குப்பிச்சி புதூர் பகுதியைச் சேர்ந்த சௌத்ரிராஜ் என்பவர் மெக்சிகோவில் பணிபுரிந்த போது டனியலா என்ற பெண்ணுடன் காதல் மலர்ந்த நிலையில் பெற்றோர் சம்மதத்துடன் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் அம்பாசமுத்திரம் காவல்நிலைய சிசிடிவி கேமராக்களில் தொழில்நுட்ப கோளாறால் 3 நாட்களுக்கான காட்சிகள் பதிவாகவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே அவை திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கலாம் என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரத்தில் புதிய திருப்பமாக கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த ஒரு நபரும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அரசு வழக்கறிஞர்கள் மூலம் காவல்துறையினர் 30,000 ரூபாய் லஞ்சம் கொடுப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு முறைகேடாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இருந்து தண்ணீர் எடுப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாக்குதல் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட மணி என்பவரை விடுவிக்க கோரி அவரது குடும்பமே சேலம் ஆட்சியர் அலுவலகம் அருகே தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பேச்சுவார்த்தையையும் மீறி போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி அழைத்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தாதித்தோப்பு பகுதியில் உள்ள அரசு பெண்கள் காப்பகத்தில் இருந்து 6 சிறுமிகள் தப்பிச் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. காதல் தொடர்பான பிரச்சனையில் இருந்து மீட்கப்பட்ட சிறுமிகள் சுவர் ஏறி குதித்து தப்பிய நிலையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள மாங்கனாப்பட்டி வீரமா காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்கேற்ற 600 காளைகளை 250க்கும் மேற்பட்ட வீரர்கள் போட்டி போட்டு காளைகளை அடக்கினர். நாகர்கோவிலில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக காங்கிரசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் காங்கிரசார் தாக்குதலை போலீசார் வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் சார்பில் சமத்துவ நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அனைத்து மதங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா்.